பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக திரு கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அன்னை வணக்கம் 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 தம்பி கொடநாடு வழக்கு மறுபடியும் சூடுபிடித்திருக்கிறது மேல் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இரண்டு நீதிமன்றங்களில் இரண்டு வழக்குகள் உதகை நீதிமன்றத்தில் மேற்கொண்டு யார் யாரை விசாரிப்பது என்று அரசு தரப்பிலிருந்து ஒரு மனு இங்கே மேல் விசாரணையை தடை செய்யக் கோரி கோவை ரவி ஒரு மனு மேல் விசாரணை தடை செய்யக்கூடி மனு கொடுத்திருக்கிறவர் வந்து அரசு தரப்பு சாட்சியம் கடந்த முறை எடப்பாடியார் ஆட்சியின் போது அரசு தரப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த சாட்சியம்தான் கோவை ரவி இப்போ அவர் வந்து மேல் விசாரணை கூடாது அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மேல் விசாரணைக்கு அவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன தவறு நடந்திருக்கு அதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க அந்த டயத்தில் உங்களையெல்லாம் ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மாவுடைய இல்லம் தான் அது அந்த இல்லம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக தானே இருந்துச்சு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்துச்சு எல்லாமே ப பக்காவாக இருந்துச்சு அங்கே சாதாரணமாக யாரும் போயிட முடியாது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காவல்துறை வாபஸ் பெறப்பட்டிருக்காங்க இருந்து அதுக்கடுத்தபடியாக அந்த கோடநாடு அந்த பங்களாவில் அந்த ஏரியாவில் இருபத்தி நாலு மணி நேரம் தடையில்லா மின்சாரத்த தான் ஒரு தனி மின் மின் நிலைமை துணை மின் நிலைமை அமைச்சிருக்கிறாங்க அதே போல் தொலைத்தொடர்பு என்பதை வந்து சிக்கல் வரக்கூடாது அங்கே ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா அதனால் அங்கே தொலைத்தொடர்பு வசதி ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படி இருந்து சிசிடிவியெல்லாம் பக்காவாக இருக்கிற அந்த கோடநாடு அம்மாவினுடைய இல்லத்தில் இது போன்ற ஒரு கொலை கொள்ளை குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா இது அன்றைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரும் முதலமைச்சருடைய அந்த கை அந்த கை அவங்களுடைய அந்த அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பே கிடையாது இது வந்து அவங்க சொல்லாமே தெரியுது இப்போ எதுக்கு இவங்கள வந்து அந்த விசாரணை நடத்தக்கூடாது எப்படின்னு எதுக்கு அவங்க நீதிமன்றத்தில் இங்கே உள்ள சென்னை நீதி உயர் நீதிமன்றத்தில் அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணுறது அதுவே தவறு தானே விசாரணை எதிர்கொள்ளலாம்ல ஒரு குற்றவாளி உங்களை சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்லிடுவாங்களே குற்றவாளி பாருங்கள் அந்த கேஸு நடந்த அந்த லைனை பாருங்கள் இதை போலீஸும் வாபஸ் பெறப்பட்டுறாச்சு கரண்ட்டு இல்லை தொலைத்தொடர்பு கிடையாது ராம் பகதூரை அந்த இடத்துல அடித்து கொள்றாங்க அதுக்கடுத்த ஒருத்தையை வந்து அடிபத்து ஓடிடுறான் அப்படியே போகிறாங்க உள்ள இருக்க ஆவணங்களை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம் எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன் நான் ஒப்படைச்ச பிறகும் அன்னைக்கே ஒருத்தர் சாகிறாரு மறுநாள் ஒரு நாள் சாகிறாரு யார் மெயின் அக்யூஸ்டார் கனகராஜு லாரியை வச்சு இடித்து கொள்றாங்க குடும்பத்தோட குடும்பத்தோடு அதுதான் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பாருங்கள் தேடப்படக்கூடிய குற்றவாளியான சயான் கேரளாவில் காரில் போகிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் அதே இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கே நடக்குது லாரியை வச்சு இடித்து கொடுறாங்க அதுவும் குடும்பத்தோடு தான் ஏதோ ஏதோ வந்தால் அந்த பையலுக்கு கொஞ்சம் ஆயுஸ் இருந்திருக்கு கொடுக்கு சயானுக்கு ஏன்னா குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளியை வெளி வெளிக்கொண்டு வரதுக்கு அம்மாவின் ஆன்மா அவர் உயிரோடு அனுப்பியிருக்குன்னு சொல்லுவேன் நான் சையானை இல்லை அந்த பையன் வாயு துறை காட்டி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்போ அதில் ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு பெண்மணி குற்றம் செய்தவர் சையான் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அந்த ஸ்பாட்டை விட்டு அதுக்கடுத்தபடியாக சிசிடிவி அந்த கேமராவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்ப ஆள் வந்து அந்த பையன் அவர் வீட்டில் மர்மமான முறையில் தூக்கு போட்டு செத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வீட்டோடைய அந்த பையனோட தயா தகப்பன் சகோதரியில் என்ன சொல்கிறாங்க அந்த தூக்கு போட்ட அந்த கசரி வேஷ்டி வந்து எங்கள் குடும்பத்தில் யாருன்னு கிடையாதுங்க இது எங்கள் வீட்டிலே கிடையாது இது எங்கிருந்து வந்துச்சு யாரோ வந்து திட்டமிட்டு அடித்து தூக்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு இது எல்லாம் வெட்டா வெளிச்சமா தெரியுது இது முழுக்க முழுக்க அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அறிந்து பக்காவாக மாஸ்டர் பிளான் பண்ணி தான் இதை அரங்கிட்டிருக்கிறாங்க உங்களுடைய பினாமி சொத்து பத்திரங்களை மீட்டுவதற்கு ஆறு கொலை ஆறு கொலை ஆறுமுகம் சொல்லலாம் எடப்பாடி பண்ணிச்சாங்க பாருங்கள் எவ்வளவு ஒரு இதான் இந்த நாலு வருஷமாக வந்து இவரை வந்து முதலமைச்சராக்கி பார்த்துட்டோமே எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டமாதிரி ஒரு மிகப்பெரிய கொ கொள்ளை கொலை கொடுத்து திட்டம் திட்டின ஒரு முதலமைச்சரை முதலமைச்சராகி பார்த்துட்டோமே இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வேற வச்சிருக்கிறாமே அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டை வெக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க தொடர்ச்சியா ஒரு சினிமா படம் மிகப்பெரிய ஒரு திருல்லைங்க சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்கா அந்த வழக்கை பற்றி பார்க்குறம்போது இங்கே அந்த கொலை நடக்கும் போது அங்கே டெல்லியில் தினரன் கைது செய்யப்பட்டான் என்ன அப்படி கிளீனாக எல்லாம் கச்சு போட்டு ஏன்னா இவருடைய ப சொத்து பத்திரங்கள் இருந்த அவை முன்னவர்களாக இருந்தாங்கல்ல அவங்கள புறாத்தையும் வந்து உளவுத்துறை மூலியமாக விசாரித்து எல்லாம் பினாமியா சொத்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அம்மா வந்து விசாரணை பண்ணது உண்மை தான் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சது உண்மை தான் கருப்பட்டி மண்டி நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடி சொத்து அதே போல் டீக்கரை நடத்திய ஓ பன்னீர்செல்வத்துக்கு இன்றைக்கி பல ஆயிரம் கோடி சொத்து வெளிநாட்டில் சொத்து இருக்கான் தீவு இருக்கான் வெளிநாட்டில் ஒரு தனி தீவு வாங்கியிருக்காங்களா நத்த விஸ்வநாதன் தீவு வாங்கியிருக்கிறாரான் சொத்து வாங்கியிருக்கிறான் எஸ்டேட் வாங்கியிருக்கிறாரா அப்படின்ற போது உளவுத்துறை கிளீனாக கொண்டு போய் அம்மா காதில் போட்டோன்னே எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க உண்மையை ஒத்துக்கிட்டு எழுதி வேற வாங்கியிருக்கு இவங்க பண்ண தவறுலாம் எழுதி வாங்கியிருக்கு அந்த ஆதாரம் அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபைலை எடுக்கிறதுக்கு தான் இத்தனை கொலை செஞ்சுருக்குறாங்க இத்தனை மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னு பாருங்கள் இவங்களை அஞ்சு கோடி ரூபா கொடுத்துறோம் நாங்கள் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க எது நடந்தாலும் பார்த்துக்குறோம் காவல்துறையை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கிட்டோம் உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்குது உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அஞ்சு கோடி ரூபா கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் சோழியை பார்த்துட்டு போயிடுங்க அந்த வழக்கை நாங்கள் வேறு மாதிரி பா மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிட்டு குற்றவாளியை கொண்டுருக்கு எவ்வளோ திட்டம் பாருங்கள் குற்றவாளியை கொண்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சுல கேஸ் முடிஞ்சு போச்சுல்ல அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வழக்குன்னு பாருங்கள் கொலை கொள்ளை தூக்கு தண்டனை கிடைக்கும் இந்த வழக்குக்கு குற்றவாளிக்கு வழக்கு வந்து நடத்தி முடித்தா தூக்கு தண்டனை கிடைக்கும் அவ்வளோ பெரிய வழக்குக்கு தொண்ணூறு நாள் ஆகி சார்ஜ் ஷீட் போடலை காவல்துறை எவ்வளோ மெத்தனை பூக்கமிச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் ஊரில் சார் தேனி மாவட்டத்தில் ஒரு கேஸ் நடந்துச்சு அவன் கொஞ்சம் சைஸாக இருக்கிறான் அவள் வெளியே வந்தால் சாட்சியங்களை மிரட்டணும் உடனே குண்டாசு போடுவாங்க சாட்சியங்களை மிரட்ட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டால் போதும் உடனே வந்து குண்டர் தடுப்பு சட்டம் போட்டு ஒரு வருஷம் உள்ளே வச்சு வழக்கம் நடத்துவாங்க அப்படி தான் காவல்துறை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய வழக்கில் சார்ஜீட்டே போடாமல் மூணு மாதத்துல மேஸ்ட்டு ஜாமீன் கொடுத்துட்றாரு இதெல்லாம் பார்த்து பாருங்கள் முழுக்க முழுக்க இவங்கள வந்து வெளியில் ஏற்றிட்டு நம்ம கதையை முடிச்சுட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுதான் வந்து இவர்களுடைய பிளானு அந்த பிளானில் எப்படி தப்பிச்சிட்டாரு சாயால் இப்போ எல்லாம் உண்மை வெளியே வருது இது வந்து தமிழக மக்கள் அனைவருக்குமே வெட்டா வெளிச்சமாக போட்டு காமிச்சிட்டாங்க இது யார் எஸ்பி வேலுமணி என்ன உதவி பண்ணி பண்ணியிருக்கிறாரு எதுக்கு இந்த குற்ற செயல் நடந்ததுக்கு அவரு அவருடைய பங்கு இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தவுடைய கே பி முனியசாமியோடைய பங்கு இவ்வளவு இருக்கு நத்த விஸ்வநாதனுடைய பங்கு எவ்வளோ இருக்குன்னு இனி போக போக தெரிய வரப்போகிறது இவர்களை யாரும் காப்பாற்ற முடியாது வேண்டாம் வந்து வழக்க வேண்டாம் தள்ளி போடலாம் நீதிமன்றத்தில் ஏதாவது தடை அணை அப்படி இப்படின்னு பண்ணலாம் ஏன்னா இவருக்கு மத்திய அரசு இருக்கு மோடி ஐயா இருக்கிறாரு அங்கிட்ட அமித்ஷா இருக்கிறாரு நட்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இவங்க பண்ணலாம் ஆனால் மக்கள் மத்தியிலிருந்து தப்பிக்க முடியாது தொண்டர்கள் மத்தியிலிருந்து தப்பிக்க முடியாது ஏன்னா அம்மாவினுடைய இல்லத்தை வந்து எப்படி நாங்கள் போயஸ்காரனை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் கொடநாடு பங்களாவை நாங்கள் கோயிலாக பார்க்குறோம் இல்லை அது கோயில் இல்லைன்றதை தாண்டி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க நான் ஓய்வு எடுக்கிறதுக்கு போகலை அது என்னுடைய வீடு கிடையாது இட் இஸ் சி எம் கேம்ப் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொன்னாங்க இது முதலமைச்சரின் முகாம் அலுவலகம் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் கட்சியோட அலுவலகம் மாதிரிதான் கட்சியத்தையும் கட்சியும் நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரச முதலமைச்சர் அலுவலக பணி அங்கே அங்கிருந்து நடந்திருக்கு இப்போ இதில் அடுத்த கட்டமாக உரிமையாளர்களையும் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்குது சசிகலா அவர்களையும் இளவரசி அவர்களையும் கூட விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு மனு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சசிகலா அவர்கள் தரப்பிலிருந்து எப்படி பார்க்குறாங்க இதை பற்றி அவங்கள்ட்ட பேசுனீங்களா இல்லை முதல்ல இந்த வழக்கு நடந்த மறுகணம் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சிறைச்சாலையில் தானே இருக்கிறாங்க அவங்க காவல்துறை நினச்சா எந்த சிறைச்சாலையிலையும் நீதிமன்றத்தில் ஒரு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலையில் போய் விசாரணை பண்ணலாம் என்னம்மா இருந்துச்சுன்னு அவங்கள பரோலில் கூட வந்து அந்த பங்களாக்கை கொண்டு போகலாம் ஏன் இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட மூணு பேருமே சிறையில் தான் இருந்தாங்க சின்னம்மா சிறையில் தான் இருந்தாங்க இளவரசி மட்டும் சிறையில் தான் இருக்கிறாங்க அவருடைய அந்த பங்குதாரான சுதாகரனும் அங்கே உள்ளதாக இருக்கு இந்த மூணு பேருந்தான் அந்த சொத்தோட இப்போதைய உரிமையாளர் கூட வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செஞ்சுருக்கேன் காவல்துறை உன் உள்ள அந்த பங்களாவில் என்ன இருந்துச்சு என்ன கொள்ளை போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டாமா அப்போ எந்த அளவுக்கு உங்கள் முடிச்சிருக்காங்க பாருங்கள் வழக்க முடிச்சிருக்காங்க பாருங்கள் இதே மிகப்பெரிய முட்டாள்தானோ காவல்துறை செஞ்சது இனிமேல் வந்து நீதிமன்றம் சொல்றது விசாரிக்கணும்னு விசாரணை என்பது நடக்கட்டும் அதை விசாரணை எதிர்கொள்வாங்க அவங்க அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ள என்னென்ன இருந்தது அப்படின்றது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஏக்கர் எஸ்டேட் அதில் ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே உள்ள தான் அவர்களுடைய அலுவலகத்திற்கே போக முடியும் உள்ள என்ன இருந்தது எல்லாமே அங்குல மங்குலமாக தெரிந்த ஒருவரால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் சாட்சியங்களை வந்து அவரே பின்வாங்க வைக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் சசிகலா அவர்கள் தானாக முன் வந்து இந்த வழக்கில் தன்னை இணைச்சிக்கலாமோ இல்ல அவர்கள் வெளியே வந்து இதை பத்தி பேசலாம்ல இந்த அலுவலகத்தில் இன்னென்ன இருந்தது இதுதான் உள்ளே இருந்தது இதைத்தான் அவர்கள் எடுக்க போயிருக்கிறார்கள் அப்படின்றத மக்கள் மன்றத்திலேயோ அல்லது விசாரணைக்கு சென்றோ கூட தெரிவித்து இல்லையா இல்ல இல்லை இது நீதிமன்றமோ இது வரைக்கும் பாருங்க நீங்க ஒரு ஒரு ஏ வீட்டுல கொள்ள நடந்திருக்கு கொலை நடந்திருக்கு நான் வெளியிலூரில் இருக்கேன் என்னை என்னையை கேட்காம வந்து வழக்கை பதிஞ்சு இந்த வழக்கை வந்து முடிக்கிற லெவலுக்கு வந்துவிட்டாங்க நீதிமன்றமும் காவல்துறையும் அப்படி இருக்கிற போது ஏ அவங்க பார்த்துட்டுருக்குறாங்க சிறையில் விட்டு வந்து எவ்வளோ நல்லாச்சு இப்போ தான் வந்திருக்கிறாங்க லாக்டவுனு இனிமேல் தான் அந்த நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு கண்டிப்பாக விசாரணைக்கு ஒத்து வருவாங்க என்ன அங்கே கலவு போச்சு யாருடைய பினாமி சொத்துடைய பத்திரம் போச்சு வேறு என்னென்ன இருந்துச்சுன்னு இளவரசி மட்டும் சொல்லத்தான் போகிறாங்க அதே போல் சின்னம்மா அவங்களும் சொல்லத்தான் போகிறாங்க ஏன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அதில் அதில் வந்து அவங்க பங் பங்கு இது இருக்கிறதுனால இது நடக்கத்தான் போகுது இப்போது ஆவணங்கள் நிறைய அங்கே கைப்பற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறீங்க பொதுவாகவே ஒரு ஆவணம் அப்படின்னா அதற்கு நிறைய பேக்கப் வச்சுருப்போம் இப்போ நம்ம இந்த வீடியோவே எடுக்கிறோம்னா இது ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வைப்போம் ஆன்லைனில் ஏற்றி வைப்போம் இது பல இடங்களில் சேவ் பண்ணி வைப்போம் இப்போ அவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட் அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இருந்ததா அதனுடைய பிரதிகள் வேறு எங்காவது எடுத்து வைக்கப்பட்டிருக்கா அதுதான் தெரிய வரல ஆனால் எல்லாருக்கும் சொல்வது தானே எல்லா இடத்துலையும் ஐடி அடித்து பார்த்துட்டும் கிடைக்கல லாஸ்ட்டு அம்மாவோடைய இல்லமான போயஸ் கார்டன் இல்லத்தில் ஐடி அடித்து பார்த்துட்டோம் கிடைக்கல அப்போ அங்கே தான் இருக்குன்னு தான் உங்கள் கிட்ச் பண்ணி எடுத்தது ஏன்னா அங்கேருந்து எடுத்துட்டாங்க எடுத்து அதான் ரெண்டு சூட் கேஸில் கொண்டு போயிருக்கிறாங்க அது ரெண்டு கொடுத்துருக்குறாங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க இதில் நீ விசாரணை தெரிய வரத்தானே போகுது அவன் தான் தம்பி தான் அப்புறூரை மாறிட்டானே நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு அப்போ இதில் எதுவும் மறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எடப்பாடி அவர்களுடைய காரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கடகராஜம் சாயனும் அவங்களுடைய ஹோம் கார் அதை எடுத்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் எஸ்பி வேலுமணியோட உறவினர் கூட இருந்து எல்லாமே வந்து காரியத்தனம் பண்ணியிருக்கிறாங்க இதில் எப்படி சார் மூட்டி மறைக்க முடியும் அரசியல் காற்புணர்ச்சி காரணமாக திமுக அரசாங்கம் எங்கள் மேலே குலப்பொழி சுமத்துது அப்படின்னா சிரிச்சுக்கிட்ட எதிர்கொள்ளலாம் பயந்து நடு ரோட்டில் போய் உட்காருறீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தகுதியான எதிர்க்கட்சி தலைவர் முன்னால் முதலமைச்சர் நடு ரோட்ல உட்காந்து அப்படியே வேர்க்கு விட்டு வெட விட வெடனு ஆயிட்டார் அப்படியே ஓபிஸ் அவர் குளு குளுன்னு உட்காந்துருக்கிறார் அந்த கருப்பு பேட்ச் கூட கொத்தலை சொல்லுவாங்க ஆமாம் அதனால ஓபிஸ் அவர்கள் யாராவது ஒரு நாள் உள்ள தள்ளிட்டு தான் இருப்பார் அவருடைய ராசி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவார் இப்போ இந்த அரசியல் கால்புணர்ச்சி அப்படிங்கும்பொழுது நேற்று சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு அறிவிப்பானை மட்டும் வெளியிடப்பட்டு டாக்குமெண்ட்லேயே அந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு இடமோ அல்லது எந்த விதமான அலுவலகமோ அமைக்கப்படவில்லை அதான் அண்ணாமலை பல்கலைத்தோடு சேர்ப்பதற்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அம்மாவின் பெயரை திமுக இருட்டடிப்பு செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை உட்காந்துருக்க நம்ம எதாவது பேசணுமே எதுவும் பேசாமல் ஏன்னா அவருக்கு பேசவே முடியாது மனசுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிருக்காங்க சிறை சிறைச்சாலையோட ரூம் அவருக்கு தெரியுது கண்ணில் அப்போ நம்ம பயந்து உட்காந்துட்டு மாதிரி தவறாக போய்டும் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லணும் ஏன்னா அம்மாவின் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறீங்க அந்த பணி நடத்திருக்கலாம் நடந்து அது அது ஓரளவுக்கு முடிகிற தருணத்தில் இருந்து இந்த திமுக ஆட்சி வந்து அதை மாற்றி பேசுனா அதை வேண்டாம் சொல்லலாம் நீங்கள் சும்மா வெறும் அறிவிப்பு ஆணைய தான் விட்டுருக்கீங்க எதுவுமே நடக்கலையே இது வரைக்கும் அவங்க வந்து அம்மாவின் உணவகத்தை மாத்தினாங்களா அம்மா பேரில் எத்தனையோ நடத்திட்டங்களா அதை எதுவும் மாற்றினாங்களா இல்லையே அப்போ எதுவுமே நடக்காத வேலையை அவங்க மாத்துறாங்க அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு முப்பத்தாறு கோடி முப்பத்தொம்போது கோடியில் ஒரு நினைவு இடம் கட்டுறாங்க அம்மனுடைய வரிப்பணம் தான் அதுக்கு வரவேற்கிருக்கிறாங்களே இவங்க ஆ வரவேற்காங்கள அதுலேயும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட ரசிகர் கலைஞருடைய ரசிகர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு பேசியிருக்காரு உள்ளே விழுந்துட்டார் அதிலே பார்த்துக்கணும் முழுக்க முழுக்க உள்ளே விழுந்து நிற்கிறாரு தன்னை பாதுகாக்க தன்னை பாதுகாக்க ஓபிஎஸ் சசிகலாவினுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாரு அதனால தான் எடப்பாடிக்கு எதிராக சில காய்களை நகர்த்துகிறார் அப்படின்னு எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க கட்சி வந்து ஒன்றுபட்டு இந்த அஞ்சு வருஷம் கழிச்சா தான் கொண்டு வரணும் நல்லதோ கெட்டதோ திருத்திக்கிறோம் அப்படின்னு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு அதிமுகக்குள்ள தலைவர் இறந்த டயத்தில் நிறைய சந்தித்து வந்தவங்க அதனால் அவங்கெல்லாம் அதை சரி கட்டி போயிடுவாங்க இப்படி இது மாதிரி பிளான் பண்ணி ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர்கிட்ட ரகசியம் பேசிக்கிட்டு வரதை தரணுன்னா கிடையாது தப்பு நடந்திருக்கு விசாரணை வருது சிறக்கி போக போகிறாரு வேறு என்ன இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் அதில் சம்மந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது ஆகணும் யாராக டாக்குமெண்ட் அங்கே போது ஓபிஎஸ் அதில் இருந்திருக்காரு அவரும் சிறைக்கு தான் போகணும் இதில் யாரும் வந்து மாற்ற முடியாது யாரும் காப்பாற்ற முடியாது சசிகலா அவர்கள் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எலெக்ஷன் டையத்தில் இருந்தது தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை யாரையும் ஆதரிக்கவும் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படின்னு அறிக்கை விட்டதே பல பேர் வந்து ஒரு ஏமாற்றமாக கருதுனாங்க நேரடியாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது அதற்கு பிறகு மக்களை சந்திப்பார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனாலும் தொலைபேசி மூலமாக தொண்டர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார் இப்போ அதற்கடுத்து தொடர்ந்து வெளியே வரப்போகிறார் அம்மாவின் நினைவிடத்திற்கு அவர் வரப்போகிறார் என்று நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்புள்ள மேல்மட்ட நிர்வாகிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சின்ன மக்களை சந்திச்சோன்னா இவங்க வந்துடுவாங்க ஏன்னா தயவு செய்து இது போல பய கொடூரமான கொலை கொள்ளை குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்களாம் அதிமுகவை விட்டு நீங்கி போயிடணும் தான் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய குரல் மட்டுமல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செய்து விசாரணை நடந்து ஒரு வரைக்கும் நீங்கள் கட்சியில் ராஜினாமா கொடுத்துட்டு போயிடுங்க அதே போல் எதிர்கட்சி தலைவர் உட்காரருக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அதையும் ராஜினாமா கொடுத்துட்டு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லவர்னு நிரூபித்த பிறகும் உங்கள் பதவி நீங்கள் தொடர்ந்துக்கணும் கேஸை நடத்திட்டு ஏன்னா அதிமுக தொண்டர்கள் பூராமே வந்து மன வருத்தத்தில் இருக்கிறாங்க